நியூ மினிஸ்டர்ந்து நல்லது மித்ரு வசனம் கொண்டு வந்திருக்கீங்க. மக்களை நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தம்பி, எப்படியில் இருக்க? நாடு விடலாம் எப்படியில் இருக்கு? தெரியணும், இல்லை தெரியணும். நாட்டில் என்ன நடந்தாலும் அது வீட்டில் தான் எதிரொலிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் பஸ் ஓடலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து வெளியே போக வர முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி கடை கடை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வைக்கேன், நம்ம வெளியே போய் கடைக்கண்ணிக்கு போய் அன்னாடம் சாமான்களை நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அது மாதிரி அப்போ அப்போ நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தாலும் அது வந்து வீட்டில் எதிரொலிக்கும் அப்படின்னு. இப்போ நாடே ஒரு மாதிரி இருள் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன தம்பி? ஆமால, ஒரு கோடுபட்டு மக்கள் அதுக்குள்ளேயே தங்கள் வாழ்க்கையை வாழ பழகிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரம் தடுமாறி மனுஷன் வாழ்க்கை தரமும் சீரழிஞ்சு போச்சு. இப்போ நாடு எப்படி இருக்கு சொல்லு. நாடு ஒரே இருட்டா இருக்குமே. ஏன்னா நாட்டில் என்ன நடக்கு, எப்படி நடக்கு, எங்கே கொண்டு போய் நம்மளை இந்த நிலைமை சேர்க்க போகுதுன்னு ஒன்றும் தெரியலண்ணே. மனுஷன் கண்ணுறணும் இல்லாதவனை கூட தடவிட்டு தான் இருக்கான். இப்படி துன்பப்பட்ட மக்களுக்கு அவங்கள தேடுற மாதிரி ஆற்றுற மாதிரி தேவ வசனம் ஒன்று இருக்குல்ல. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சங்கீதம் 18:28. இல்லை சின்ன வசனம், பளிச்சுன்னு விளக்கு மாதிரி வார்த்தைகள் இருக்கு. இதுக்கு மேலே என்னெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும்? நீ சொல்றது சரியில்ல. இப்ப தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், இது சாதாரணமா தேவனிடம் விண்ணப்பம் பண்றது. அதாவது விளக்கை ஏற்ற ஆண்டவரிடம் நம்ம வந்து கேட்கறது மாதிரி தெரியும். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய காரியம் இருக்குல்ல. விளக்கை ஏற்றுவீர், இதில் விளக்கை மட்டும் எடுத்துக்கோ. விளக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் நமக்கு எதுக்குல வேணும்? குட். அப்ப நம்மளுக்கு கண் இருந்தாலும் வெளிச்சங்கிற ஒரு வெளி ஒளி வேணும் அப்படி தானே? வெளிச்சம் தேவை. இப்போ சங்கீதம் 18:28 வசனத்தை அதை தொடர்ந்து வர்ற வார்த்தைய வசனத்தை படியில தேவைடா. அதாவது கர்த்தரின் வெளிச்சம் சத்தியம் என்னை நடக்கும், அதாவது பரிசுத்த பர்வதற்கும் அவரது வாசஸ்தலத்திற்கும் கொண்டு போவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சுருக்கமா சொன்னோம்னா கர்த்தரின் வெளிச்சமும் சத்தியமும் அதாவது அவரது பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போவதாக இந்த வசனம் சொல்லுதுல. இல்ல, கர்த்தர் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னா கர்த்தர் நம்ம வீட்டில் வந்து விளக்கை ஏற்றணும், அதாவது ஒளியை தரணும். அதுக்கு
கர்த்தராக அந்த ஜீவ ஒளி, கர்த்தரான அந்த ஜீவ ஒளி நம்ம வீட்டில் பிரகாசிக்கணுண்டா. கர்த்தர் நம்ம வீட்டுக்கு விளக்காக ஏற்றப்பட்டதுன்னா நம்ம புற கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை காணும்படியான மெய்யான அகக்கண் திறக்கும். அது நம்ம சரியான பாதையில் நடத்தி அவரின் பரிசுத்த பர்வத்துக்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும்ல. சொல்லுல பாப்போம். கர்த்தரே என் விளக்கை ஏற்றுகிறார், கர்த்தராகிய ஒளி நம்ம வீட்டுக்கு வந்து பிரகாசித்து நம்மளை கர்த்தரின் பரிசுத்த பர்வதத்துக்கும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் கொண்டு செல்லபடியான சரியான பாதையில வந்து வழி நடத்தணும். அவர் கர்த்தர் வந்து நம்ம வீட்டில் ஒளியாருனா இதெல்லாம் நடக்கும். அப்படி தானே தம்பி? ஒன்னாம் கிளாஸ் சரி சரி பிரியாவிடு பிரியாவிடு. சரி மக்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் வசனத்தோடு வந்துட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மக்களே.